நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வந்து பிரீமியம் வீடியோவில் விளக்கலாமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் ஒரு நான்கு முக்கியமான ஒளி கிரகங்கள், அதிலும் முக்கியமாக எந்த ஒரு நிலையிலும் சுபரோ பாபரோ, அதாவது லக்ன சுபரோ பாபரோ, குருவும் சுக்கிரனும் எந்த ஒரு நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஒரு இன்றியமையாத சுகங்களை கொடுக்கக்கூடியவை. ஒரு புத்திர சுகம், ஒரு தாம்பத்திய சுகம், பணத்தை கொடுப்பவர் சுக்கிரன், அதை செலவு செய்ய வைப்பவர் பணத்தை கொடுப்பவர் குரு, அதை செலவு செய்ய வைப்பவர் குரு அப்படிங்கிறத எழுத்துக்களில் எழுதியிருக்கிறேன். ஒரு ஒரு பணத்தை தண்ணீராக செலவு பண்ணுறார் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து சுக்கிரன் அவருக்கு வலுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். குருவும் வலுத்திருந்தால் சம்பாதிச்சு செலவு பண்ணுவார். குரு வலுக்கலைன்னா அடுத்தவருடைய சொத்தை ஏதாவது ஒரு இதை தாய் தகப்பனார் கொடுத்துட்டு போனதையோ அல்லது இருக்கிறத அழிக்க செய்வார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு அமைப்பு. சரி, அந்த அமைப்பில் ஒரு மனிதனுக்கு நல்லதோ கெட்டதோ, ஒரு நல்ல வகையிலையோ கெட்ட வகையிலையோ, ஒரு ஒழுக்கமான வகையில் வாழ வைப்பவர் குரு. ஒழுக்கம் பிரதானம் அல்ல, எப்படியும் வாழலாம் அப்படின்ற அமைப்பில் இருக்க வைக்கிறவர் சுக்கிரன். ஆக எந்த ஒரு சூழலிலும் ஒரு நன்கு உலகத்தில் உள்ள அத்தனை இக பர அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க அமைப்பில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்களில் எப்போவுமே குரு சுக்கிரன் கெட்டிருக்காது. சரி, அப்ப குரு சுக்கிரன் இருவரும் கெட்டு லக்னாதிபதியும் நேர் வலுவிழந்திருந்தால் என்ன நடக்கும்? அதில் மிக முக்கியமாக கெட்டுன்னு சொல்றத எப்படி சொல்றது? பாபத்துவம் தான் சொல்லணும். அப்ப அந்த குரு சுக்கிரனுடைய பாபத்துவம் எதை குறிக்கிறது? பாபத்துவத்தின் முதன்மை கிரகம் என்ன? சனி ராகு தான். பொதுவாக குருவுடன் செவ்வாய் சேர்றது பாபத்துவம் இல்லை. ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைவது இரண்டு நண்பர்கள் இணைகிறார்கள் அப்படிங்கிற அமைப்புல சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது கூட ஓரளவிற்கு பாவத்துவமாக கருதினால் அப்போ கூட ஓரளவுக்கு தான். பாவத்துவத்தின் முதன்மையான பிரதான கிரகங்கள் ரெண்டு தான், சனி ராகு. எவருடன் சேர்ந்தாலும் அது யோகத்தை சிறிது குறைக்கத்தான் செய்யும், வேறு விதமான ஒரு பலன்களை கொடுத்துவிடும். ராகு வந்து முழுக்க முழுக்க இருள் கிரகம். அப்போ குருவோடு ராகு சேருவது சண்டால யோகம்னு சொல்லப்படுகிறது. சண்டை ஏன்னா அந்த சண்டாளன் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய ஒரு கீழ்நிலை பணிகளை ராகு செய்ய வைப்பார் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த குருவோடு சேருகிறது குருச்சண்டால யோகம்னு சொல்லப்படுகிறது. சில நிலைகளில் குரு சனி சேர்றது கூட இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லப்படுகிறதெல்லாம் இந்த பாபத்துவ அமைப்பின் இதைத்தான் விளக்குவதற்காகத்தான் மூல நூல்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தான் அதை வந்து அதை பிரித்து சுபத்துவ பாபத்துவம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரிகின்ற ஒரு அமைப்பில் நான் இந்த விஷயத்தை வந்து ஒரு தெளிவாகவே சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு புரிகின்ற அமைப்பில் இந்த விஷயத்தை தெளிவாகவே எடுத்து சொல்கிறேன். ஆக எந்த ஒரு நிலையிலும் குரு சுக்கிரன் ஒரு வாழ வைக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் எந்த ஒரு நிலையிலும் அதிகமான பாபத்துவத்தை அடையக்கூடாது. அப்போ அதிகமான பாபத்துவம் அப்படிங்கிற போது என்ன அமைப்பு? சனியோடு சேருதல். மிக முக்கியமாக சனியோடு சேர்றது வந்து ஒரு பாபத்துவத்தை குறித்தாலும் சில நிலைகளில் குரு சனி இணைவு வந்து இணையும் ராசியை பொறுத்து அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக எண்ணங்களை கொடுத்துரும். அப்போ மிக மிக துல்லியமான ஒரு குருவும் சுக்கிரனும் செயல்படவே முடியாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் குருதரும் புத்திர சுகம் கிடைக்கக்கூடாது, குருதருகின்ற தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடாது அப்படின்னா குருவும் சுக்கிரனும் ராகுவோடு இணைந்திருக்க வேண்டும். ராகு என்பது ஒரு மாபெரும் இருட்டு. அந்த மாபெரும் இருட்டுக்குள்ள மிகவும் நெருக்கமாக ஒரு 2-3 டிகிரிக்குள்ள ராகுவும் குருவும் சுக்கிரனும் இணைந்து கெடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து தாம்பத்திய சுகத்திலும் புத்திர பாக்கியத்திலும் குறைகள் இருக்கும். சரி, அப்படி தாம்பத்திய சுகத்திலும் புத்திர பாக்கியத்திலும் குறைகள் இருப்பது வேறு வகையில் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தின் உடல் உறவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி வலுவாகி வேறு வகையில் ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும்,
ஐந்தாம் பாவகம் வலுப்பற்று, ஐந்தாம் பாவகாதிபதி வலுவாக்கணும். ஆக எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பாவக சுபத்துவம் கிரக சுபத்துவம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தரணும். ஒரு பாவகம் கெட்டிருந்தாலும் அந்த பாவகாதிபதி எந்த வகையில் இருக்கிறார், அந்த பாவகத்திற்குரிய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உடலுறவு ஸ்தானம் ஏழாம் இடம் அப்படிங்கிற போது உடலுறவை காமத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் சுக்கரனாகிறார். அப்போ ஏழாம் பாவகாதிபதியும் கெட்டு சுக்கரனும் கெட்டு வேறு வகையில் ஏழாம் பாவகமும் வலுவிழந்திருக்கும் போது மட்டும்தான் ஒருவருக்கு ஒரு தாம்பத்திய சுகத்தில் உறவு நிலையில் ஒரு சுபத்துவமற்ற தன்மைகள் இருக்கும். சரி, இங்கே இப்போது ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஜாதகர் தனக்குத்தானே, இந்த ஜாதகர் முதல்ல அந்த ஜாதகத்துடைய இதை சொல்லிடுறேன். 27/9/1994 27/9/94 7:37 சேலத்தில் பிறந்திருக்கிறார். 7:37 இரவு சேலத்தில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் மிதுன ராசி, மேஷ லக்னம். இப்போது கட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஜாதகம் வந்து இந்நேரம் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். மேஷ லக்னம், லக்னத்தில் கேது, மூன்றில் சந்திரன், நான்கில் செவ்வாய், லக்னாதிபதி நீச்சம். ஆனால் இந்த லக்னாதிபதி நீச்சமாகி புதனுடைய இது குருவுடைய புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிற காரணத்தினால வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார். லக்னாதிபதி நான்கில் நீச்சமாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார். அடுத்து 6 சூரியன், 7 புதன் சுக்கிரன் குரு ராகு, 7 புதன் சுக்கிரன் குரு ராகு, 11 சனி. இதுதான் இந்த இப்போது இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் அந்த ஜாதகமே உங்களுக்கு வந்திருக்கும், பாருங்கள். சரி, இப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் 3 மாபெரும் சுவர்கள், புதன் சுக்கிரன் குரு இவர்கள் மூவருமே வந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். அதிலும் மிக மிக முக்கியமாக குருவும் சுக்கிரனும் 2-3 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருப்பாங்க. இப்போ குருவினுடைய ஒரு நிலையை கூட சொல்லிடுறேன். குரு விசாகம் நட்சத்திரத்தில் 20 பாகையில் இருக்கிறார். ராகு 23 பாகையில் அவருடைய விசாக நட்சத்திரத்திலே இருக்கிறார். மிக மிக முக்கியமாக தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 19:58 கலை, அவரும் 20 தான். அதாவது 19 பாகை 58 கலைன்னு வந்துட்டாலே இன்னும் ஒரு நூல் தான், அவரும் 20 பாகை 20 டிகிரியில் வர்றதுக்கு. அதாவது நான் அடிக்கடி சொல்வதை போல குருவும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இணைந்து ஒருவர் ராகுச்சாரத்தில் அமர்ந்து ஒருவர் சுயச்சாரத்தில் அமர்ந்து ராகுவிற்கு 3 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த இந்த ஜாதகத்துடைய ஒரு ஸ்பெஷல். அதுவே 7 பாவகமாக இருக்கிறது. இதில் என்ன ஒன்றுன்னா, ஜாதகர் தனக்கு ஆண்மை இல்லைன்னு அவரே நம்புகிறார். ஜாதகர் தனக்கு, இது ஒரு ஆண் ஜாதகம், தனக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு அவரே நம்புகிறார். தற்போது குரு தசையில் கேது புக்தி இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனனகால இருப்பு தசாபுக்தி செவ்வாய் தசை, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறதுனால, மிதனராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறதுனால ஜனனகால செவ்வாய் தசை இருப்பு வருடம் 0 வருடம் 6 மாதம் 8 நாட்கள். ஆக தற்போது அவருக்கு கடந்த மார்ச் மாதத்திலிருந்து குரு தசையில் கேது புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் 2018 முதல் 2017 டிசம்பர் வரைக்கும் புதன் புக்தி நடந்தது. எப்பொழுதுமே சில நிலைகளில் நான் சொல்லியிருக்கிறேன், மேஷ லக்னத்திற்கு புதன் புக்தி வருவது நல்லது அல்ல. மேஷ லக்னத்திற்கு புதன் புக்தி வருவது நல்ல ஒரு பலன்களை தராது, நல்ல நிலையை தராது அப்படிங்கிறத அடிக்கடி என்னை பின்பற்றுகிற உங்களுக்கு தெரியும். வரக்கூடாத தசாபக்தி அமைப்புகளை சொல்லிடுவேன். அப்போ கடந்த 3 வருடங்களாக 2018, 2019, 2020 இப்போது தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு 2.5 வருஷமாகவே 2018 ஆரம்பத்திலிருந்தே இவருக்கு இந்த 26 வயது வாலிபருக்கு தன்னுடைய 24வது வயதிலிருந்தே ஆண்மை இல்லை என்கின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆண்மை இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, மனநிலை பிறழ்வு விளிம்பு நிலையில் அவர் இருக்கிறார். இதனால் மிதுன ராசி அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய தந்தை இத்தனைக்கும் அவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறார், வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார், ஒரு நல்ல வேலையில் இருக்கிறார். ஆயினும் அந்த மன தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கிறார்.
ப்ரெடிக்ஷன் கேட்குறது, ஆன்லைன் ப்ரெடிக்ஷனில் அவர் தந்தை கேட்ட கேள்வி, திருமணம் ஆகுமா, திருமணம் ஆகும் வரை இவர் உயிரோடு இருப்பாரா? ஒரு தந்தை தன்னுடைய மகனை அருகில் வைத்து கொண்டு கேட்கின்ற கேள்வி. எனக்கு பார்த்த உடனே நிலைமை புரிஞ்சு போச்சு. திருமணம் ஆகுமா, அல்லது எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்க, திருமணம் ஆகும் வரை அவர் உயிரோடு இருப்பாரா? ஏனென்றால் கடந்த புதன் புக்தியிலேயே 2018 பிறகு 3 தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார். 3 தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார். காரணம், ராகு அத்தனை கிரகங்களையும் பீடித்திருக்கிறார். அதாவது நடக்கும் குருதசையின் நாயகன் 2 பாபத்துவமாக ராகுவோடு இணைந்திருக்கிறார். அதாவது 9-12 குடைய குரு 7 இணைந்து ராகுவோடு சேர்ந்து 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இனிமேல் வந்து அந்த தற்பனை எண்ணங்கள் இருக்காது, கேதுபக்தி மார்ச் மாதம் ஆரம்பிச்சிட்டதுனால. அப்போ ஒரு தகப்பன் எத்தனை வேதனை நிலைமையில் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு இதில் திருமணம் ஆகும் வரை உயிரோடு இருப்பாரான்னு சம்மந்தப்பட்ட மகனை வைத்து கொண்டே கேட்கிறார். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த இதுலேயே வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுகிறது இதுதான். ஆக ஏன் அந்த மாதிரியான அமைப்புகள் நடக்குது? அஷ்டமச்சனையை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அஷ்டமச்சனை நடக்கும்போது ஜாதகமே செயலற்று போய்விடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ வேலையிலையும் கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கின்றன. ஆக அந்த ஜாதகரும் பேசுகிறார். ஏற்கனவே வந்து ஒரு 2 அவரே தனியாக பேசி தற்போது தாக்கினார் பேசுகிறது. ஏற்கனவே சென்ற முறையே நான் சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வந்து அவருடைய மன அமைப்பாகத்தான் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மருத்துவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், இல்லை எனக்கு முடியலை. சரி, ஒரு இது வந்து ஒரு 3rd கன்சல்டேஷன். அப்போ நான் சில நிலைகளில் கீழே இறங்கித்தான் ஒரு மன தெளிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்போ சென்ற முறையே இந்த இளைஞரிடம் நான் கேட்டேன், உன்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறாய், உனக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்கிற, முயற்சி செய்தாயான்னு கேட்டேன். முயற்சி செய்தாயா? இல்லை, முயற்சி செய்ததற்கு சந்தர்ப்பமே இல்லை, ஆனாலும் எனக்கு தெரியும் எனக்கு ஆண்மை இல்லை என்று. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பெக்குலியர் ஜாதகம் தான். சில நிலைகளில் கிரகங்கள் செய்கின்ற விந்தைகளை, விளையாட்டுகளை நாம் வந்து ஒரு அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இப்போது ஒரு முன்னுரையாக சொன்னதைப் போல காமத்தை குறிக்கின்ற சுக்கிரனே 7 அவரே இங்கே வந்து களத்திர காரகனும் அவரே, ஸ்தானாதிபதியும் அவரே அப்படின்னு ஆயிடுறார். 7 ராகுவின் சாரத்தில் அமர்ந்து குருவோடு இணைந்து, குரு சுக்கரன் இணையக்கூடாது. குரு சுக்கரன் இணையும் போது நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு, ஒன்று தாம்பத்திய சுகத்தில் குறைபாடு இருக்கும், இல்லைன்னா புத்திர சுகத்தில் குறைபாடு இருக்கும் அப்படின்றது அடிக்கடி சொல்லுகிறேன். அத்தனைக்கும் காரணமான லக்னாதிபதி. ஒரு ஜாதகத்தில் எத்தகைய குறைபாடுகள் இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் எத்தனை குறைபாடு இருந்தாலும், 8 வலுவிழந்து இருந்தாலும், லக்னாதிபதி ஒருவர் மட்டுமே வலுத்திருந்தால் அவர் அத்தனை விஷயத்தையும் தாங்கி தூக்கி நிறுத்தி ஜாதகரை வழிநடத்தி செல்வார். அதுதான் உண்மை. தெரியுங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, பாபகிரகங்கள் லக்னாதிபதி வந்தால் உச்சமாகக்கூடாது, நீச்சமடைகிறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஆனால் அதை சொல்லுகின்ற நானே, நீச்சமடைந்தால் மறைமுகமாக வலுப்பெற வேண்டும், சுபத்துவமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சுபத்துவமாக இருக்கிறது, சுபத்துவம் என்பது நன்றாக வாழ்வதற்கும் நேர்நிலை வலு என்பது நீச்சமாகி பின்னர் வலுப்பெறுவது உயிர் வாழ்வதற்கு மட்டுமான ஒரு காரணிகளாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்தால் நீச்சமாகி பின் வலுவாகி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், பாவக்கிரகங்கள் லக்னாதிபதியாகி நீச்சமாகி அதன் பின்னர் வேறு வகையில் வலுப்பெற்று சுபத்துவமாகவும் இருக்கின்ற நிலைமையில் ஒரு மனிதர் நன்றாக வாழ்வார், சொகுசாக வாழ்வார். சரி, பாவக்கிரகம் நீச்சம் மட்டும் ஆகி என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சமாகக்கூடாது இல்லையா? அப்போ பாவக்கிரகம் நீச்சம் மட்டும் அடைகிறார், பின்னர் வலுப்பெறுகிறார், அது உயிர் வாழ்வதற்கான தகுதி, தவிர நன்றாக வாழ்வதற்கான தகுதியா? இல்லை, லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். சரி, இங்கே லக்னத்தை 3 சுப கிரகங்கள் பார்க்கின்றன. ஆனால் அங்கே புதனை தவிர, புதன் மட்டும்தான் கொஞ்சம் 15-16 டிகிரியிலிருந்து தள்ளி இருக்கிறார் ராகுவோடு, புதனை தவிர ஒளியை தரக்கூடிய மாபெரும் 2 ராகுவுடன் இணைந்து 2 வலுவிழந்து போனார்கள், ஒளி இழந்து போனார்கள். ஆக இங்கே லக்னம் சுபத்துவமே இல்லை.
லக்னாதிபதி. இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தா, ராகுவோடு இணைந்திருக்கின்ற இதே நேரத்தில் செவ்வாய், நீச்ச செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் இவர்கள் அனைவரையும் பார்க்கிறார். ஆக அஷ்டமச்சனியும் நடக்கிறது. ஏற்கனவே 3 வருடங்களாக, கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக இவருக்கு அந்த பாவத்துவ புதன் முக்தியும் நடந்திருக்கு. சுபத்துவப்படுத்த இயலாத 2 குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல குருவாலும் சுக்கிரனாலும் யாரையுமே சுபத்துவப்படுத்த முடியாது, பார்வையும் அவர்களுக்கு இருக்காது. லக்னத்திற்கு இந்த இடத்துல மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த ஜாதகத்தில் ஸ்கிரீனில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பார்வையே இல்லை. குருவும் சுக்கிரனும் தன்னுடைய ஒளியினை இழந்து போனார்கள். புதன் வந்து ஒரு 15 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறதுனால புதன் வந்து ஓரளவுக்கு ஒளியோடு இருக்கிறார். ஆனால் இந்த லக்னத்திற்கு அவயோகர் அவர், ராசிநாதனாக இருந்தாலும் 3-6 உடையவர். ஆக அத்தனையும் ராகுவால் இணைந்து, ராகுவோடு இணைந்து குருவும் சுக்கிரனும் வலுவிழந்து 7ஆம் இடத்திலும் அவர்கள் ஒளி அமைப்பில் இல்லை, லக்னத்திலும் லக்ன பார்வையிலும் அவர்கள் ஒளி அமைப்பில் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லுகின்றபடி எதிர்முனை எதிர்த்தன்மையுள்ள கிரகங்களான குருவும் சுக்கிரனும் இணையக்கூடாது. அப்போ ஜாதகர் என்ன பண்ணுறாரு, பூரணமாக நம்புகிறார் தனக்கு ஆண்மை இல்லை. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாரு, அப்பாவே கூட்டு போகிறாங்க, அப்பா அம்மாவே கூட்டு போகிறாங்க. டாக்டர் கூட என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு மன அமைப்பு தானே தவிர எல்லாமே நார்மல், நீங்கள் நார்மலாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனதின் அமைப்பின்படி உங்களுக்கு வந்து, ஏன்னா ஆணுக்கு தாம்பத்திய சுகம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது, மனநிலை சம்பந்தப்பட்டது. இயற்கையின் அமைப்பிலேயே ஒரு பெண்ணை ஒருவரால் வன்புணர்ச்சி செய்ய முடியுமே தவிர ஒரு ஆணை யாரும் வன்புணர்ச்சி செய்ய முடியாது. ஒரு ஆணை, ஒரு 4 பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணை பயமுறுத்தி வன்புணர்ச்சி செய்ய முடியாது. ஏன்னா ஆணுக்கு இயற்கையான உடல் அமைப்பின்படியே வந்து மனநிலை சம்பந்தப்பட்டால் தான், மனம் ஒரு இதில் இருந்தால் தான் வந்து ஒரு ஆணால் கலவியில் ஈடுபட முடியும், காமத்தை அனுபவிக்க முடியுங்கிறது ஆணுடைய உடல் கூறு தன்மை. பெண் அப்படி இல்லை, அவளுக்கு சம்மதம் இல்லை என்றால் கூட அவளை வந்து வன்புணர்ச்சி செய்ய முடியும் அப்படிங்கிறதா வந்து பெண்ணுடைய அமைப்பு. ஆக இந்த அமைப்பின்படி அவருக்கு சகலவிதமான உடல் தகுதிகள் இருந்தும் தெளிவாக சொல்லப்போனால் ஆண்மை அவருக்கு எந்த விதமான குறைபாடு உடல் ரீதியிலாக இல்லாது இருந்தும் மனம் கெட்டுவிட்டதால், குருவும் சுக்கிரனும் ஒளி இழந்து போனதால், ராகுவோடு சேர்ந்து ஒளி இழந்த குருவின் தசையே நடந்து கொண்டிருப்பதால் அவர் தன்னைத்தானே நம்புகிறார், தனக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு நம்புகிறார். இப்போ இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்றதுல வர்றாங்க. நான் ஏற்கனவே அவர் தகவல் நாள் பேசினது அதுதான், இவருக்கு கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் வரைக்குமா அது உயிரோடு இருப்பாரா? ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி போய் பக்கத்தில் அவர் இருக்கிறார், அதாவது முதலில் ஜாதகர் பேசி தான் தகவல்கிட்ட கொடுக்குறார், அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரிகிறது. இப்படி கேட்குறேன்னு கோச்சிக்காதங்க குருஜி, மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏனென்றால் 3 முறை தற்கொலை முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அதனால் அவர் எப்போ என்ன பண்ணிக்குவார்னு கூட எங்களால் முடியல. ஒரே மகன், அவர் எதிரிலே வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியலை. இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறதா சொல்கிறாரு. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் வந்து நார்மல்னு சொல்லுவாரேன்னு கேட்டேன். ஆமாம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, டாக்டர் நார்மல்னு தான் சொல்கிறாரு. மனம் சார்ந்த விஷயம், கவுன்சிலிங்க்கு போங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கவுன்சிலிங் அவர் டாக்டரே ஆர்கியூ பண்ணுறாரு, இல்லை எனக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு அவர் டாக்டர்கிட்டே ஆர்கியூ பண்ணுறாரு. கவுன்சிலிங்க்கும் போக மாட்டேன்றார். இப்போ நான் சொல்லி அதை அவருக்கு கவுன்சிலிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். சரி, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபியூச்சர் வேண்டாம், அது எனக்கு முழுமையாகவே தெரிகிறது. என்ன நடக்கும்ன்ற ஃபியூச்சர் வேண்டாம், இந்த இடத்தில் இந்த ஜாதகத்தை விளக்குவதற்கான காரணம், இப்படிப்பட்ட ஒரு நிலையில கிரகங்கள் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே தவிர அந்த குறையை இங்கே கோடு போட்டு வெளிச்சம் காட்டுவதற்காக இல்லை. என்ன நடக்கும்ன்றதையும் சூசகமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு முன்னோரில் சொல்லிட்டேன், புத்திர பாக்கியம் புத்திர அமைப்புகள், புத்திர பாக்கியம் புத்திர அமைப்புகளும் கெட்டுப்போகக்கூடாது. 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் காரகர்கள் கெட்டாலும் ஆதிபத்தியம் கெடக்கூடாது. அப்படியே வந்து காரகர்கள் குருவும் சுக்கரனும் கெட்டு போயிட்டாங்க, 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடமும் அப்படியே கெடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இங்கே காரகர்கள் ஆதிபத்தியம், ஆதிபத்தியத்திற்கு என்ன பார்வை இருக்கிறது, சூரியன் வந்து எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தது. அதனால் இவருடைய எதிர்கால பலனை நான் சொல்ல விரும்பலை, என்ன நடக்குங்கிறத சொல்ல விரும்பலை, அது எனக்கு தெல்ல தெளிவாகவே தெரிகிறது. இன்னொன்று, ஓரளவுக்கு ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இவருடைய எதிர்காலம் எப்படி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரியும். ஆனால் கிரகங்கள் செய்கின்ற ஒரு விளையாட்டை இங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு இருள் தன்மையில் மாபெரும் சுவர்கள் வந்து அமிழ்ந்து போனார்கள் என்றால், கிரகணம்னு சொல்கிறோம் இல்லையா, குருவோடு
குருவும் சுக்கிரனும் ராகுவோடு சேர்ந்த கிரகணமானா ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அமைப்பு. இங்கே குருதசியே நடக்கிறது, 2 டிகிரிக்குள்ளே குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்க. ஆக அவரே வந்து மருத்துவர்கிட்ட போனால் கூட அவர் வந்து மருத்துவரிடம் அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறார், எனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது, ஆனால் நீங்கள் தான் வந்து உங்களுக்கு மருத்துவ டாக்டர், நீங்கள் சரியாக படிக்கலை, அதே மாதிரி வார்த்தை, சரியாக படிக்கலை, உங்களுக்கு உங்களுக்கு வைத்தியமாக தெரியல அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. கவுன்சிலிங்கு போக மறுக்கிறார். ஆக இப்போது கேது புக்தி, அடுத்து சுக்கர புக்தியும் வரப்போகிறது. ஆக இந்த அமைப்பில் இப்போது அவருக்கு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அக்கம் பக்கம் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, இது குடும்பத்திற்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமாச்சாரம். சரி, அப்போ அடுத்து நான் என்ன சொல்கிறேன், 1.5 வருஷத்துக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்றேன். ஏன்னா அஷ்டம சனி வரை நடக்குது, திருமணம் நடந்தாலே என்ன அப்படின்றத வெகு தெளிவான சில விஷயங்கள் இருக்கின்றன. நான் என்ன சொல்லிட்டேன், எதிர்கால பலன்கள் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆக இங்கே கூடுதலாக லக்னாதிபதி மட்டுமே ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவம் அடைந்திருந்தால், இந்த ஜாதகத்துடைய ஒரு விசேஷம் என்னென்னா, லக்னாதிபதி எந்த ஒரு இடத்துல லக்னமும் சுபத்துவம் இல்லை, இங்கே குரு சுக்கிரன் பார்க்கிறார் லக்னத்தை அப்படின்றத எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவமாக இருந்திருந்தாலே இந்த ஜாதகம் ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கும். ஒரு நான் சொல்ல வந்தது, இந்த ஜாதகத்தை விளக்க வருவதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, எத்தகைய ஒரு நிலையிலும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சூரியனும் சந்திரனும் விளக்க இது பண்ணக்கூடாது, சூரியன் ஒளி கிரகங்களாகிய சூரியனும் சந்திரனும் பலமிழக்கக்கூடாது, அதே போல் அதனை அடுத்து குருவும் சுக்கிரனும் பலமிழக்கக்கூடாது. இங்கே அப்படி பலமிழந்தால் அது வந்து ஒரு யோக ஜாதகம் அல்ல, எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்க பிறந்த ஜாதகம் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலையோடு இரண்டாவதாக லக்னாதிபதியே லக்னமே பிரதானம். அந்த லக்னாதிபதி வலுவிழந்தால் அந்த அமைப்பில் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. சில நிலைகளில் ஜாதகர் 8ஆம் இடம் வலுத்திருக்கின்ற நிலையில், 8ஆம் அதிபதி வலுத்திருக்கின்ற நிலையில் ஆயுளுடன் இருந்து கொண்டு இருப்பார். அவ்வளோதான், ஆயுளுடன் வாழ்க்கையில் வாழ்வதற்கான உயிரோடு இருப்பதற்கான தகுதியை மட்டும் அடைந்து, யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையோட ஜாதகம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கூட ஒரு கமெண்ட் படித்த மாதிரி ஞாபகம், அதை கூட அடுத்து இதற்கடுத்து கூட ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஜாதக அமைப்பை போடலாம். ஆகவே இந்த அமைப்பின்படி எங்கே வந்து ஒளிக்கிரகங்கள் சுத்தமாக வலுவிழந்து போகிறதோ, அப்போது அங்கே அந்த காரகத்துவங்களை அனுபவிக்கும் தகுதி ஒரு மனிதனுக்கு இல்லாது போய்விடும் அப்படிங்கிறதான் உண்மை. அது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் மட்டுமா அல்லது வாழ்நாள் முழுக்கவா அப்படிங்கிற அமைப்பு லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. ஏன்னா சம்பவங்கள் வந்து தசாபக்தியின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த 2.5 வருஷமாகவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாகவே இவருக்கு குருதச புதன் புக்தி, 2017 டிசம்பர்லேருந்து இவருக்கு குருதச புதன் புக்தி, புதன் புக்தி மேஷ லக்னத்திற்கு வரவே கூடாது புதன் புக்தி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு 2.5 வருஷமாகவே சரியான பருவத்தில், இளமை பருவத்தில் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை இருப்பதாக தன்னைத்தானே நம்பிக்கொண்டு குடும்பத்தினருக்கும் வந்து ஒரு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். தற்போது இந்த கேது புக்தி நடக்கிறதுல வந்து அவரை ட்ரீட்மெண்ட்டு கூட்டு போகிறாங்க. ஆக ஆனாலும் அஷ்டமச்சனை குறுக்கெடுக்கிறது, அஷ்டமச்சனை கோட்சாரத்தில் அஷ்டமச்சனை நடக்கும் பொழுது எந்த ஒரு நல்லதும் நடக்கவே நடக்காது. அஷ்டமச்சனை வந்து ஒரு இளம் பருவத்தில் 30 வயதுக்குள்ளே வருகின்ற அஷ்டமச்சனை வந்து உங்களுக்கு பணத்தை விரயம் செய்யும், மனத்தை இருளடிக்கும். இன்னொன்று ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லிடுறேன், மிதுன ராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை. ஏனென்றால் மிதுன ராசிக்கு இப்போ டபுள் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் குறிப்பாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வந்து, ஏன்னா திருவாதிரை ராசியிலேயே ராகு இருக்கிறார், இருள் கிரகங்கள் கோட்சாரத்தில் எப்போது வந்து கொண்டிருக்கிறது வருகிறதோ அப்போது வந்து ராசி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது விதி. ஜென்மச்சனி நடக்கிறத மாதிரியான ஒரு பாதி தொந்தரவுகளை ஜென்ம ராகவும் கொடுப்பார். ஏன்னா ராசி வந்து இருள் அடைகிறதுன்னு அர்த்தம். அப்போ இப்போதுக்கு அஷ்டம சனியும் ராசியிலேயே ராகவும் கடந்த 1 வருட காலமாகவே மிதன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவர்களுடைய தகுதி தரத்திற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கலை. பிறந்த ஜாதக அமைப்பில் வலுவாக இருந்தவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க, என்ன இருந்தாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு தான். ஏன்னா ராசியிலேயே அந்த ராகு வந்து திருவாதிரை நட்சத்திரத்திலே போய் இப்போ தான் திருவ மிருகசரஸ்த்துக்கு மாறி இருக்கிறாரு. ஆகவே வருகின்ற செப்டம்பர் மாதம் வரைக்குமே வந்து இரண்டு விஷயங்கள் வந்து இரண்டு இருட்டுகள் இருக்கின்ற விஷயத்தில் ஒரு இருட்டு விலகின்ற விஷயம் செப்டம்பர் மாதத்தில் ராகுது பயிற்சியின் மூலமாக மிதுன ராசிக்கு நடக்கிறது. அதனையடுத்து அஷ்டமச்சனியின் தாக்கம் இருக்கும். ஆகவே இந்த அமைப்பின்படி கோச்சார ரீதியிலேயும் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பலன்கள் கடந்த 3 வருஷமாகவே இல்லை. இன்னும் அஷ்டமச்சனி வேற நீடிக்கும், இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, கல்யாண பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 2020 ஏன்னா குருதச சுக்கரபுக்தி வருது, குருதச சுக்கரபுக்தி வந்தவொடனே என்ன பண்ணும், வேறு சில விஷயங்களை செய்யும்,
எதையாவது பண்ணி வச்சு மறுபடியும் வந்து எதாவது சிக்கலை வந்து உண்டு பண்ணும். அந்த அமைப்பு வர்றதுனால தாக்குனாரை வந்து கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் இவருக்கு 2021 முழுக்கவே இவருக்கு திருமணம் செய்யக்கூடாது. 2022 2021 செப்டம்பருக்கு வாங்க, அப்போ நான் சில பலன்களை அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் திருமண முயற்சியை கணவரை கூட பார்க்கக்கூடாது. மகனை வந்து கவுன்சிலிங்க்கும் மருத்துவத்துக்கும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் அஷ்டம சனி நடக்கிறது, தசாபக்தி அமைப்புகளும் அவருக்கு நன்றாக இல்லை. ஆகவே 2021 செப்டம்பருக்கு பிறகு இவருடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை வந்து இன்னொரு தடவை பார்த்துட்டு போடுவோம். இதை இதை இன்னைக்கு எடுத்துக்கொண்டதற்கான காரணம், குருவும் சுக்கிரனும் ஒலி கிரகங்கள் வலுவிழந்தால் என்ன நடக்கும், ஆதிபத்திய ரீதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இந்த வீடியோட முன்னுரையில் சொன்னேன். ஆதிபத்தியம் கெட்டு, காரகமும் கெட்டு ஆதிபத்தியமும் கெடுகின்ற நிலைமையில் ஒரு மனிதருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகமாக அதை சொல்லியிருக்கிறேன். அடுத்து நான் அடுத்த மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தோடைய இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.